சூப்பரான டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து பீஸ் கொடுத்து அடிச்சுட்டு இதில் கோல்டன் கலர் பாசி வைக்கலாங்க, சூப்பராக இருக்கும். வைக்கும்போது இது நல்லா கரெக்டாக வெளியே எடுத்துட்டு கடிங்க, இல்லைன்னா அதையும் சேர்த்து அப்படின்னு அடி கொடுக்கலாம். அதனால் அதை நல்லா கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா கீழ் விட்டுட்டு அடிச்சிங்கன்னா நீட்டாக வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன மடிப்பாக தைச்சுக்கோங்க. அதே மாதிரி இது நல்லா கீறி விட்டுட்டோம், கீறி விட்டுட்டு பாருங்க இது தைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு. இதே மாதிரி இந்த இவ்வளோ நீட்டு துணியை அப்படியே தேய்ங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது இப்படியே நல்ல மடிப்பு எடுத்து எடுத்து விட்டுட்டு அடிங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். எவ்வளோ அழகாக மடிப்பு மடிப்பாக தைச்சிருக்கேன். இப்போ இதையும் வந்து இந்த நம்ம கட் பண்ணோம்ல அந்த துணி வச்சு பார்த்துக்கலாம் அளவு போதுமானு, இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் தைக்கலாம். பாருங்க இந்த துணி வச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் தைக்க வேண்டியது இருக்குது, தைச்சிட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த துணி வந்து உயரம் கரெக்டாக நம்ம கட் பண்ணிட்டோம் முதல்ல. இப்போ அகலத்தை வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இது வந்து இந்த பக்கம் அரைஞ்சு தைக்கிறதுக்கும் இந்த பக்கம் அரைஞ்சு தைக்கிறதுக்கும் துணி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த துணி இப்படி ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் இந்த பக்கம் பார்த்த மாதிரி அடிச்சுட்டு வரலாம், இழுக்காமல் அடிக்கணும். அதே மாதிரி மேலேயும் இதே இந்த பக்கம் பார்த்து அடிக்கணும், ஃபஸ்ட்டு மேலே கீழே ஒரே மாதிரி பாடிங்க. பாருங்க கீழே அடிச்சிட்டோம், இப்போ மேலே இந்த சைடு இந்த பக்கம் பார்த்து வர்ற மாதிரியே அடிங்க. கீழே அது மாதிரி தான் அடிச்சிருக்கோம், அதே மாதிரி இது இப்படி அடிச்சுக்கோங்க. இப்போ இது திருப்பிட்டு இது வந்து நம்ம முதல்ல பாருங்கள் இது இப்படி வச்சு தைச்சோங்களா, இந்த சைடும் இந்த சைடும் இப்படி பார்த்து அடித்தோம். இப்போ இது அதே மாதிரி சென்டரில் அதே மாதிரி அடிங்க, இதுக்கு இதுக்கும் நடுவில் கரெக்டாக வச்சு அடிச்சுக்கோங்க. பாருங்க இப்போ மூணு ஒரே மாதிரி அடிச்சிட்டோம்.
உப்பை வந்து இந்த சைடு, உப்பை வந்து இப்படி அடித்தது வந்து இப்படி பார்த்துருக்கு இல்லைங்களா, உப்பை திருப்பும் போது இது மறுபடியும் இந்த சைடு இப்படி அடிங்க. அதாவது உப்பை திருப்பினோன்னே இது அந்த பக்கமும் இது அந்த பக்கம் அது அந்த பக்கம் இருக்குது. இப்போ இது இப்படி வச்சு அடித்தோம்னா இப்போ பாருங்கள் ஃப்ளீட்டு ஒன்று இப்படியும் ஒன்று அப்படியும் இருக்கும். பாருங்கள் அடிக்கிறத ஊசி வச்சுக்கோங்க, ஊசி வச்சு பாருங்கள் இட் பண்ணிக்கோங்க. இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. அதனால் பாருங்கள் இப்படி பண்ணிக்கோங்க. பெரிய ஊசி இருக்குல்ல, அதை வச்சு இப்படி வச்சுட்டு நீட்டாக சரிசமாக அதே மாதிரி அடிங்க. அதே மாதிரி இது இந்த சைடு அது இப்படி வச்சுட்டு இந்த ஊசி வச்சு இது இப்படி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கீரை கீரைக்கோங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக அதே மாரி வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதுக்கு நம்ம லைனிங் துணி கொடுத்து அடிக்கணும். இப்போ நம்ம அந்த ஃப்ளீட் கொடுக்குறதுக்கு வெட்டணும்ல, இந்த பீஸே வச்சு நீங்கள் அடிச்சுக்கலாம். நல்லா நீட்டமாக தான் இருக்குது. இப்போ இதை வச்சு இங்கே அடிச்சுக்கோங்க. அது மேலே வச்சு இங்கே அடிச்சுக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா பாருங்கள் சாரி கலர் துணி இது எடுத்துக்கோங்க. மேலே கழுத்துக்கு இது வர்ற இடத்துல பைப்பிங் மாதிரி அடிச்சுக்கலாம். இது இருக்குல்ல, இது மேலே வச்சு பைப்பிங் மாதிரி அடிச்சுக்கலாம். பாருங்கள் இந்த துணி வச்சு பைப்பிங் மாதிரி நம்ம அடிச்சுக்கலாம். ரெட்டையை வச்சு அடிச்சுட்டு மடிச்சு அடிச்சிங்கன்னா போதும். இப்போ இது வந்து நம்ம இப்படி மடித்து உருட்டி அடிச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா உருட்டி அடிச்சுக்கணும். சாரியோட கலர் பைப்பிங் கொடுத்துட்டோம். இப்போ ப்ளவுஸில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேங்க. பாருங்கள் லைனிங் துணியும் பட்டு ப்ளவுஸும் எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் பாடி ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ இந்த சாரியோட துணி வச்சு பைப்பிங் வைக்கலாம். பாருங்க இது இப்படி வச்சு ரெட்டையும் அடிச்சுக்கோங்க. அப்போது ஓரம் அடிக்கணுங்கிறதுல ரெட்டையும் அடிச்சுட்டு மேலே வச்சு இந்த மாதிரி அடிங்க. இப்போ வந்து இதையும் சன்னமாக மடிச்சடிக்கணும்.
அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அடித்தோடனே இந்த துணியில் நடுவில் வந்து நெகத்து வச்சு நல்லா இப்படி கீறிக்கோங்க. நல்லா கீறிட்டு அப்புறம் அடிங்க. பாருங்க, இது நல்லா மடித்து உருண்டையே அடிங்க. பைப்பிங் வச்சாச்சு. இப்போ நம்ம தைச்ச துணியை இது மேலே வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். பின்னாடி இது பாருங்கள், முன்னாடி சுருக்கு இருக்குது, பின்னாடி பாருங்கள் லைனிங் துணி மாதிரி கொடுத்து அடிச்சிட்டோம். இப்போ இது வந்து இதில் கரெக்டாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் டான் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல. ஏன்னா டான் பண்ணாதான் போடும்போது கழுத்து இப்படின்னு விரிவாங்கும் போது பட்டுன்னு விடாமல் இருக்கும், இல்லைன்னா அது விட்டுரும். அதனால் மறக்காமல் அந்த இடத்துல மட்டும் டான் பண்ணிக்கோங்க. சூப்பரான டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து பீஸ் கொடுத்து அடிச்சுட்டு இதில் கோல்டன் கலர் பாசி வைக்கலாங்க, சூப்பராக இருக்கும்.